friends, welcome to Raji ulagam. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா வெஜிடபிள் கட் பண்ற கட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது வெஜிடபிள் டைசர் சொல்வாங்க இல்லையா, அந்த ஒரு டைசர் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 பொருள் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நான் புதுசா வந்து அமேசான்ல வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இந்த கட்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அமேசான்ல வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதனுடைய குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பிளேடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு, இதில் இருக்கிற பிக்சரில் இருக்கிற மாதிரியே தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நமக்கு அந்த கட்டர் வந்து இருக்குது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து அதை பிடிச்சி நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு வசதியாகவே இருக்கும். உள்ளே வந்து பிளேடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பிளேடு வந்து சேர்ந்த மாதிரி வரும், இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நமக்கு ஒயிட் வித்து க்ரீன் கலரில் வந்திருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஏதாவது நம்ம வச்சு அதை வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது கையில் வந்து நமக்கு படாமல் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக அதில் வந்து ஒரு முள்ளு முள்ளு மாதிரியான ஒரு பிளேடு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம இது பண்ணணும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரப்பர் மாதிரி ஒரு புஷ் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம வந்து தரையில் வைக்கும்போது நல்லாவே வந்து அதில் வந்து கிரிப்பாக வந்து பிடிச்சிக்கும். மேலே இருக்கிற இந்த பார்ட் வந்து நம்ம இப்படியே தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு பிடிக்கிற அந்த ஹேண்டில் வந்து ரொம்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு வசதியாக பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டாப்பில் வந்து புஷ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம ஏதாவது வச்சு கட் பண்ணும்போது இதில் வந்து மாட்டிக்கும் இல்லையா, அந்த டாப்பில் வந்து கடைசியாக நம்ம அதை வந்து புஷ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற நமக்கு டஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு கீழே விழுந்துடும். அதை வந்து ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல தான் அது வந்து அந்த டஸ்ட் எல்லாம் வந்து சேரும். இதனுடைய குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. கீழே உள்ள அந்த பாக்ஸை வந்து கீழே வச்சு இதை வந்து மேலே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். கழட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஈஸியாக இருக்குது. இது வந்து ஆனியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு வந்து டொமேட்டோ தக்காளி வந்து கட் பண்ணுறதுக்கு வசதியாக வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பிளேடு வந்து நமக்கு வந்து மீடியம் சைஸில் வந்து தக்காளி கட் பண்ணுறதுக்கும் வெங்காயம் வந்து நல்ல பொடியாக கட் பண்ணுறதுக்கும் இந்த பிளேடு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து மாட்டி நம்ம வந்து அதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற அந்த பிளேட்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ரொம்ப வந்து பொடியாக வந்து நம்ம கேரட், அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட், எல்லா காய்கறிகளையுமே நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோஸ், அதை வந்து தனியாக நமக்கு வந்து சீவுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு பார்ட்டில் வச்சு தான் நம்ம வந்து எல்லா பிளேட்ஸையுமே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணோன்னா அதில் வந்து ஃபிட் ஆகிக்கும். எல்லா பிளேட்ஸையுமே இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணி மாட்டிக்கலாம். இதில் வந்து நம்ம கேரட் துருவிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி துருவுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப பொடியாக. அப்புறம் வந்து பஜ்ஜி வந்து போடுறதுக்கு அந்த ஒரு பிளேடு கொடுத்துருக்குறாங்க. கோஸ் வந்து நம்ம சீவுனா அது கொஞ்சம் பெருசாக வரும் இல்லையா, அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து கேரட் வந்து பண்ணிக்கலாம், அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. தோல் சீவிறது அது. இது வந்து பார்த்திங்கன்னா கேரட் துருவுறது. இதை வந்து அந்த ஏற்கனவே காமிச்சேன்லையே அதில் மாட்டி நீங்கள்
வச்சு அப்புறம் அந்த பாட்டத்தில் இருக்கிற அந்த கண்ணாடி பாக்ஸில் வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லா காய்கறிகளையுமே நம்ம பெருசாக பொடிசாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று ஒன்றா அந்த மாதிரி நம்ம கீழே ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி இதில் வச்சு நம்ம வந்து மாட்டி நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கேரட் எல்லாமே சீவிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வாழைக்காய் பஜ்ஜிக்கு வந்து வாழைக்காய் வந்து சீவிக்கலாம். அது வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்ணாடி பாக்ஸில் வந்து விழுந்துடும். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா கணேஷ் பிராண்ட். இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ். இந்த மாதிரி பிளேட்ஸ், அதாவது டொமேட்டோ வந்து நம்ம பெருசாக கட் பண்ணணும், ஆனியன் பெருசாக கட் பண்ணணுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த பிளேடு வந்து நமக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் செக் பண்ணி வாங்கிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் ராஜி உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.